ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இவர் இயக்குன திரைப்படம்தான் இந்த பன்னீர் புஷ்பங்கள் இந்த திரைப்படத்தில் நடிகர் சுரேஷ் சாந்தி கிருஷ்ணா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படம் ஒரு டைரக்டருக்கு முதல் படமே இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிறது ரொம்பவே பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல நடிச்ச இந்த நடிகர் சுரேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு உண்டாக்குன திரைப்படமும் இதுதான் இந்த படத்து மூலயமா அவர் மிகப்பெரிய ஹீரோவா வளம் வந்தாரு அடுத்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் வருஷத்துல சந்தான பாரதி அவர்கள் திரைப்படம் தான் ஆனா இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெற்று பெறல அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் அவர் எந்த படத்தையும் இயக்கல அடுத்து சந்தான பாரதி அவர்கள் இயக்கிய திரைப்படம் தான் மெல்ல பேசுங்கள் இந்த திரைப்படம் விமர்சன ரீதியா வரவேற்பு பெற்றாலும் வசூல் ரீதியா நல்ல வரவேற்பு பெறல இது இவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாவே அமைஞ்சது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இவர் எடுத்த தான் இந்த நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் திலகம் பிரபு அவர்களும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படம் விமர்சன ரீதியா வரவேற்பு பெறினாலும் வசூல் ரீதியா இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அதுக்கு என்ன காரணம்னா நம்ம நடிகர் திலகம் சிவாஜி அவர்களும் இளையதிலகம் பிரபு அவர்களும் ஒரே படத்துல நடிச்சதுதான் நிறைய மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுச்சு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல சந்தான பாரதி அவர்கள் இயக்குன திரைப்படம் தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த திரைப்படத்துல சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படம் ஒரு போலீஸ் சம்பந்தப்பட்ட கதைக்கிழமை அமைஞ்சது அதனால இந்த படமும் ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியும் பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் என் தமிழ் எண் மக்கள் அப்படின்ற ஒரு படத்தை இயக்குனாரு சந்தான பாரதி இந்த படத்துல நடிகர் திலகம் சிவாஜி அவர்

இந்த திரைப்படமும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல அடுத்து அதே வருடம் பூவிடி ராஜா அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இயக்குனாரு இந்த திரைப்படத்துல பிரபு நடிகை சாந்தி பிரியா நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமுமே அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் காவலுக்கு கெட்டிக்காரன் அப்படின்ற ஒரு படத்தை இயக்குனாரு சந்தான பாரதி இந்த திரைப்படத்துல பிரபு நிரோஷ் அவர்கள் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படம் இவங்களுக்கு ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்சது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் வருடம் சந்தான பாரதி அவர்கள் இயக்குன திரைப்படம் தான் குணா இந்த திரைப்படத்துல உலக நாயகன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க இன்றைக்கும் நீங்கள் அவரோட ரசிகர்கள் கிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்க ஃபேவரட் மூவி எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த குணா அப்படின்ற திரைப்படத்துக்கு தனிப்பட்ட ஒரு இடம் கண்டிப்பா எல்லார்கிட்டையும் இருக்கு அப்படி ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படம் தான் இதுல குறிப்பா கண்மணி அன்போடு காதல் அப்படின்ற ஒரு பாட்டு இன்னைக்குமே நிறைய பேர் போன்ல ரிங் இருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் வருடத்துல இயக்குனர் சந்தான பாரதி அவர்கள் இயக்கிய திரைப்படம் தான் சின்ன மாப்பிள்ள இந்த திரைப்படத்துல பிரபு சுகனியா அவர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஒரு காமெடி கதை களம் கொண்ட சப்ஜெக்ட் இந்த திரைப்படம் ஆடியன்ஸ் ரொம்பவே மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்ச ஒரு திரைப்படம் இந்த படமும் சந்தான பாரதி அவர்களுக்கு ஒரு வெற்றி படமா அமைஞ்சது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இவர் இயக்குன திரைப்படம் தான் மகாநாதி இதுல நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க இன்னுக்குமே அவர் ரசிகர்கள் கிட்ட கமலோட டாப் டென் ஹிட் ஆன பட வரிசையில கண்டிப்பா பத்து படங்கள்ல ஒரு படமா இந்த மகாநாதி திரைப்படம் கண்டிப்பா இடம்பெறும் அப்படி ஒரு ஹிட்டான திரைப்படம் தான் இந்த மகாநாதி இன்னைக்கு வரைக்குமே பலரால பேசப்பட்ட ஒரு திரைப்படமும் இந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமா வெள்ளி விழா கண்ட ஒரு திரைப்படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் இயக்குனர் சந்தான பாரதி அவர்கள் இயக்கிய திரைப்படம் தான் வியட்நாம் காலனி இந்த திரைப்படத்துல பிரபு வினிதா அவர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மலையாளத்துல வெளிவந்து மிகப்பெரிய ஹிட்டான திரைப்படம் அதே திரைப்படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணி எடுத்தாரு நம்ம சந்தான பாரதி அவர்கள் இந்த படம் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகினாலும் இதுல வர காமெடிகள் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில பேசப்பட்டுச்சு இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனல மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க